அண்மை செய்தி கொடநாடு கொலை கொள்ளை வழக்கில் சாட்சியங்களை கலைத்ததாக கைதான இருவருக்கான ஜாமீனில் நிபந்தனைகளுடன் தற்போது ஜாமீனானது வழங்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். விவரங்களை வழங்குவதற்காக இணைப்பிலமது செய்தியாளர் மதியழகன் இருக்கிறார். மதியழகன், வணக்கம். இந்த வழக்கு தொடர்பான முழு விவரம். கடந்த 2017 ஆம் ஆண்டு முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவுக்கு சொந்தமான கொடநாடு பங்களாவில் கடந்த 2017 ஆம் ஆண்டு கொள்ளை மற்றும் கொலை சம்பவங்கள் நடந்தது. இந்த விவகாரம் தொடர்பாக 10 பேர் கைது செய்யப்பட்டனர். இவர்களில் உயிரிழந்த, அதாவது இந்த கார் விபத்தில் மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவிடம் ஓட்டுநராக இருந்த கனகராஜ் என்பவரும் உயிரிழந்தார். இந்த நிலையில் இந்த கொடநாடு கொள்ளை வழக்கு தொடர்பாக சாட்சியங்களை கலைத்ததாக கூறி உயிரிழந்த கனகராஜனுடைய சகோதரர் தனபால் மற்றும் அவரது உறவினர் ரமேஷ் ஆகியோர் கடந்த ஆண்டு காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டார்கள். இவர்கள் இருவருக்கும் கடந்த மாதம் ஜாமீன் வழங்கிய ஊட்டி மாவட்ட அமர்வு நீதிமன்றம், இருவரும் ஊட்டியிலேயே தங்கியிருந்து ஒவ்வொரு திங்கட்கிழமையும் கையெழுத்திட வேண்டும் என நிபந்தனை விதித்திருந்தது. இந்த நிலையில் ஊட்டியில் தங்கியிருக்க வேண்டும் என்ற நிபந்தனை ரத்து செய்யக்கோரி தனபால் மற்றும் ரமேஷ் ஆகியோர் சென்னை உயர் நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தனர். அதில் ஊட்டியில் தங்கியிருப்பதால் தங்களது உயிருக்கு ஆபத்து ஏற்பட்டிருப்பதாகவும் அவர்கள் அந்த மனுவில் குறிப்பிட்டிருந்தார்கள். இந்த மனுவை விசாரித்த நீதிபதி சதீஷ்குமார் பிறப்பித்திருக்கக்கூடிய உத்தரவில் ஒவ்வொரு திங்கட்கிழமையும் காவல் நிலையத்தில் ஆஜராகி கையெழுத்திட வேண்டும் என்ற உத்தரவை மாற்றி இனி ஒவ்வொரு மாதமும் 1 மற்றும் 15 ஆம் தேதிகளில் காலை 10 மணிக்கு சோலூர் மட்டம் காவல் நிலையத்தில் ஆஜராகி கையெழுத்திட வேண்டும் என நிபந்தனைகளை தளர்த்தி இருக்கிறார். மேலும் இருவரையும் காவலில் எடுத்து விசாரிக்க வேண்டுமானால் நீலகிரி நீதிமன்றத்தினுடைய அனுமதி பெற வேண்டும் எனவும், நீதிமன்றத்திடம் அனுமதி பெறாமல் இருவரையும் காவலில் எடுத்து விசாரிக்க கூடாது எனவும் நீதிபதி உத்தரவிட்டிருக்கிறார். மதியழகன், கொடநாடு கொலை வழக்கில் சாட்சியங்களை கலைத்ததாக கைதான இருவருக்கு இந்த தளர்வானது அளிக்கப்பட்டிருக்கிறது ஜாமீன் நிபந்தனைகள்ல. தொடர்ந்து இது தொடர்பாக சென்னை உயர்நீதிமன்றத்துல காவல்துறை தரப்புல என்ன மாதிரியான வாதம் வைக்கப்பட்டது? காவல்துறை பொறுத்தவரைக்கும் இந்த வழக்கு விசாரணையின் பொழுது அவர்களுக்கு இந்த நிபந்தனைகளில் தளர்வு எதுவும் வழங்கக்கூடாது என்று. டெய்லி ஹெட்லைன்ஸ், ஸ்பெஷல் டாப் ஸ்டோரிஸ், இன்றியமையாத பிரேக்கிங் நியூஸ், டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ்ஸ், பிரம்மாண்டமான காட்சி தொகுப்போட ARVR ஸ்டோரிஸ், எப்படி நாள் முழுக்க நியூஸ் தமிழ் சோசியல் மீடியா பேஜஸ்ல கம்ப்ளீட்டா கனெக்டடா இருக்கீங்களோ அது போலவே நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியும் பாருங்க. உங்க ஃபேவரட் நியூஸ் தமிழ் சேனலை டிடிஎஸ் சர்வீசஸ்ல பார்க்க ஏர்டெல் டிடிஎஸ்ல இந்த நம்பர்லையும், டாடா பிளேல இந்த நம்பர்லையும், டிஷ் டிவியில இந்த நம்பர்லையும் பார்க்கலாம். Stay tuned and keep watching News Tamil.